ஓம் தத்பருஷா ஜபத்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷ்டோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனயப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 9/3/2021 சார்வரி வருடம் மாசி மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய தேதி ஏகாதசி. மாலை 5 மணி 1 நிமிடங்களுக்கு பின்பு துவாதசி. நட்சத்திரம் உத்திராடம். 10:21 பின்பு திருவோணம். நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராககாலம் மாலை 3:00 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை புனர்பூசம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 9 விதி எண் 8. ஏகாதசி திதியாகிய இன்றைய நாளுக்கு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்நீச்சல் போட்டு ஏற்றங்கள் காணக்கூடிய எளிமையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. பஞ்சமஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பண வரவையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடங்கல்கள் தானாகவே விலகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அதாவது நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கள்ளமில்லா உள்ளத்தோடு செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மதுர வீரசுவாமி. அதிர்ஷ்டயன் 5. அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IL. ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இதமான பேச்சுக்களை பயன்படுத்தி வளமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமைது. உறவு வகையில் மரபமீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சாட்சி சொல்வதையும் சமரசம் செய்வதையும் அடியோடு தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் முகம் பார்க்கும் முத்தாலம்மன். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FB. மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும். கதை கட்டுரை எழுத்துத்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்க முடியும். நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காலமும் நேரமும் கனிந்து வரும் என்பதால் துணிந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பெரியபாளையத்தம்மன். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AL. கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தெய்வ அருளும் தேவையான பொருளும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமைது. பாக்கியஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானாதிபதி திரிகோணஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சந்தோஷங்களும் தன வரவுகளும் புதிய பொருள் வரவுகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அண்டமெல்லாம் காத்தருளும் சக்தியிடம் பக்தி கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சீனிவாச பெருமாள். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AZ. சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அருமையான நன்மைகளை பெருமையாக சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். அரசியலில் உள்ளவர்களுக்கு தலைகீழான மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதில் வந்து தனித்துவமிக்க பெருமைகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இன பந்துக்களின் குண நலன் புரிந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மோதக பிரியன். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IR. கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கனமான லாபத்தையும் இதமான சந்தோஷங்களையும் அனுபவிக்கக்கூடிய அற்புதமான நாள். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். உங்களுடைய வாய்ப்பேச்சில் வந்து வகையான ஒரு சிந்தனைகள் உருவாகும். புதிய சிந்தனை மற்றும் புதிய செயல்பாடுகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தர்மத்தை மீறிய சட்டங்களும் தாயை மீறிய திட்டங்களும் இல்லை என்பதை உணர்ந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரிய சித்தி அனுமந்த சுவாமி. அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DN. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தைரிய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சூரியனுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால அரசியல் வகையில் ஆதாயங்கள் அதிகரிக்கும். அரசு வேலையில் உள்ளவர்களுக்கு அதே அரசாங்கத்தில் ஆதாயமும் அனுகூலங்களும் மிகுதியாகும். நீண்ட நாள் எதிர்பார்த்த
நல் வாய்ப்புகளும் நீண்ட நாள் எதிர்பார்த்த பண வரவுகளும் இன்றைய நாளில் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒரே நொடியில் தடை விலக முயற்சிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஓம்கார முத்துமாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FA. விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கட்டம் கட்டி பார்த்தவங்க முன்னாடி பட்டம் பதவி கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்ப்புகள் தவிடுபடியாகும். ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாக ஏற்றங்களும் சிறப்பங்களும் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அஞ்சாமலும் அடுத்தவங்களை கெஞ்சாமலும் வாழ பழகுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆண்டாள் பரமேஸ்வரி. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் செந்த நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NH. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தார்மீகமான எண்ணங்களும் தனித்தன்மைகளும் மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். பூமிகாரகன் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால விற்க வேண்டிய சொத்துக்களை தக்க வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஒரு சில பேருக்கு பூமி மூலமாகவே சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்களும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வல்லவன் சொன்ன நல்லறத்தை நாளும் தொடர்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருத்தணி முருகப் பெருமான். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NM. மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அடிமனதில் நினைச்ச ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். பூமி சம்பந்தப்பட்ட வகையில் லாபம் கிடைக்கக்கூடிய நாளாகவும், விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர்கள் புதிய சாதனையை நிகழ்த்தக்கூடிய நாளாகவும், எந்த ஒரு விஷயத்திலும் எளிமையாக செயல்பட்டு அதில் வந்து வலிமையான ஒரு காரியத்தை நிறைவேற்றக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நாளைய காலமும் நல்வழி காட்டும் என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நர்த்தன கணபதி. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IL. கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அம்ச வலிமையோடு செயல்பட்டு வம்சம் விருத்தியாகக்கூடிய அற்புதமான நாள். குலதெய்வ அனுகிரகம் இன்றைய நாளில் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கும். உங்களுடைய குல வம்சத்தை காக்கணும், குல வம்சத்துக்கு பெருமை சேர்க்கணுங்கிற எண்ணம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். குடும்பத்தில் பாதை மாறிய ஒரு சில பிள்ளைகள் நல்ல பண்புகளை நாடி வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சித்தாந்தத்தையும் வேதாந்தத்தையும் சீர்தூக்கி பார்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அலங்கார பெருமாள். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AM. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பஞ்சமஸ்தானாதிபதியும் சுகஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால பணமும் தனமும் பக்குவமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கிடைச்ச பணத்தையும் கிடைக்க வேண்டிய தினத்தையும் பக்குவமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். உங்களுடைய சிந்தனைகளில் தெளிவு அப்படிங்கிறது சீர்தூக்கி இருக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எந்த ஒரு விஷயத்திலும் எளிமையாகவும், அதே சமயத்தில் வந்து பதனமாகவும், அதே சமயத்தில் எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்களை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய எண்ணங்களாகவும் செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அக்னீஸ்வர பகவான். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SU. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார பலன்களை மேலோட்டமாக பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்தி, ஒரு மனுஷால யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கேராம்.